Hi friends, welcome to Meena Samyal. This episode is being sponsored by Vidyam. Thank you Vidyam for supporting Meena Samyal. Iniki nama paakaporadhu oru sweetana recipe, mango burfi. Maambala season vandale maambala priyargal alert aiduvaanga. So this recipe is dedicated to all the mango lovers. So mango burfi eppadi seiyradhu abdingiradha paapom. Mango burfi seiya theviyana porutkal: mango pulp 1 cup, sakkarai 1/3 cup, badam paruppu 1/2 cup, முந்திரி பருப்பு 1/2 கப், மில்க் பவுடர் 1/3 கப், டெசிகேட்டட் கோகோனட் 1/3 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன். முதல்ல நம்ம மேங்கோஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பீல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செய்யும் போது மாம்பழம் வந்து நல்ல ஸ்வீட்டான ரைப்பான மேங்கோஸாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் சுகர் வந்து நம்ம சேர்க்குற குவான்டிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்த முடியும். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு ரெண்டுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் லைட் ப்ரௌனிங் வர வரைக்கும். ஸோ இப்போ பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு மிக்சிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சி போடும்போது கொஞ்சம் கொரகொரங்கிற டெக்ஸ்சரில் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சு முடிச்சாச்சு. இப்போ டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கு. இதுதான் நம்மளுக்கு தேவையான பதம். அடுத்து இன்னொரு மிக்சி ஜாரில் மாம்பழ பீசஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஃபைன் பல்பாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாம்பழ பீசஸ் வந்து நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சு முடிச்சாச்சு. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மேங்கோ பல்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லே இருக்கட்டும். சர்க்கரை கரையணும், அட் த சேம் டைம் பல்பும் நல்லா குக் ஆகிட்டு டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் திக்காக மாறணும். சர்க்கரை அப்படிங்கிறது வந்து லெவல்ஸ் வந்து நான் 1/3 கப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். அதாவது மாம்பழம் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு சுகர் லெவல்ஸ் மாறுங்க. இப்போ இதில் வந்து நான் மில்க் பவுடர், டெசிகேட்டட் கோகோனட் இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து தான் இந்த பர்ஃபி பண்ணுறேன். நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்கோ இல்லை பால் கோவாவோ சேர்த்து கூட செய்யலாம். அந்த மாதிரி சேர்க்கும் போது கண்டிப்பாக சுகர் லெவல்ஸ் வந்து வேரி ஆகும். பழமோட சைஸும் வந்து பொறுத்து இருக்கு. அதனால தான் மேங்கோ பல்ப்பை வந்து நீங்கள் எப்போவுமே மெஷர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சேஃபு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் செலக்ட் பண்ண மாம்பழம் வந்து நல்ல ஃப்ளெஷியாக இருந்தது. நீங்கள் வாங்குற பழம் வந்து இன்கேஸ் ஃபைப்ரஸாக இருந்ததுன்னா மிக்சியில் பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா டெக்ஸ்சர் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்து இப்போ கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது. நல்லா அந்த பல்ப் வந்து வெந்தாச்சு, சர்க்கரையும் நல்லா கரைஞ்சாச்சு. அடுத்தது வந்து மில்க் பவுடர், அடுத்தது வந்து டெசிகேட்டட் கோகோனட். டெசிகேட்டட் கோகோனட் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டே வந்து நல்லா துருவிட்டு நெய்யில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஆல்மண்ட் அண்ட் கேஷ்யூ மிக்சர். இந்த மூணுமே சேர்க்குற காரணம் வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்கும் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கும். எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டியர் பண்ணிக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுருள்ற பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பதம் வந்தாச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் கொஞ்சம் சிம்மர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் நம்ம விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப நெய் பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்வா வந்து நல்ல ரோலிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பேக்கிங் டின் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டின் இல்லைன்னா சாதாரண நம்ம சாப்பிட்ற தட்டாக கூட இருக்கலாம். ஃபாயில் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ தட் ஈஸியாக வந்து டீமோல்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய்யை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய குவான்டிட்டி வந்து ஹாஃப் த ட்ரே தான் கொள்ளும்.
அதனால நான் ஹாஃப்க்கு மட்டும் கிரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மிக்சரை எடுத்து இந்த ட்ரேயில் ஊற்றிடலாம். ஸோ கொஞ்சம் நெய்யில் டிப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேட்சுலவாக இல்லைன்னா கூட ஒரு ஸ்பூனால் கூட நீங்கள் லெவல் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏர் பாக்கெட்ஸை வந்து சீல் பண்ணிட முடியும். அண்ட் இந்த பர்ஃபி வந்து ரொம்ப ஹார்டாக ஸ்டிஃபாக இருக்காது, ஒரு மாதிரி சாஃப்டாக சூயாக தான் இருக்கும். இப்போ லெவல் பண்ணி முடிச்சாச்சு. விருப்பப்பட்டீங்கன்னா சில்வர் லீஃப் கூட ஒட்டிடலாம், அழகாக இருக்கும் பார்க்க. இல்லைன்னா சாப்ட் நட்ஸ் கூட வைக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து நல்ல சுட சுட இருக்குது. ரூம் டெம்பரேச்சர் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 hour வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இது வச்சு எடுத்தாச்சு. ஸோ இது இப்போ ட்ரேலேருந்து டிமோல்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபாயிலில் வச்சது எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம நைஃபால் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க, ஈதர் ஸ்கொயர்ஸ் ஆர் டைமண்ட்ஸ். ஸோ இப்போ நான் டைமண்ட்ஸாக கட் பண்ண போகிறேன். ஸோ ஆர் மேங்கோ பர்ஃபி இஸ் ரெடி. எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா? இந்த சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பா ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. Facebook-லயும் Instagram-லயும் மீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபியை ஒருவேளை நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து hashtag cook with meena அப்படின்ட்டு எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட சேர்த்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்ட்டு வரும். விடியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண, இதே கம்ஃபர்ட் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விடியம் பத்தின லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. சோ மீனா சமையல பாருங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.